ஹாய் வெல்கம் டு டாக் எங்கள் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ரெசிபி எக் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எக் வந்து மூணு எக் எடுத்திருக்கேன் கோஸ் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணியோ இல்லை சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கேரட் வந்து நான் ஒரு ஒரு கேரட் பெரிய கேரட் வந்து நல்லா குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க கொடமல கொடமளகாவும் அது மாதிரி சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஆனியன் பார்த்திங்கன்னா நான் ஸ்லைஸ் இந்த மாதிரி வந்து நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கார்ன் கார்லிக் பூண்டு பார்த்தீங்கன்னா நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சோயா சாஸ் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் சோயா சாஸ் சில்லி சாஸ் ஒரு டூ ஸ்பூன் அதே மாதிரி டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் பெப்பரும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரைஸ் வந்து நல்லா பாயில் பண்ணி ஆறு வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் அளவுக்கு பாதி அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப வேக விட்டுறாதீங்க நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்பூன் விட்டால் போதும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொடமிளகாவும் பூண்டும் நான் லைட்டாக வந்து வதக்கி தனியாக எடுத்துக்கிறேன் ஒரு முப்பது செகண்ட் வந்து வேக விட்டால் போதும் பேலன்ஸ் இருக்க அந்த ஆயிலே நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்கை வந்து உடைச்சி அதில் வந்து நம்ம வந்து சால்ட்டும் பெப்பரும் மிக்ஸ் பண்ணி வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறோங்க எப்பவுமே எக்கு வந்து நம்ம தனியாக வந்து இது நல்லா வந்து டோஸ் பண்ணிவிட்டு எடுத்துடுறோம் நம்ம இது ஃபைனலாக தான் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம் அதனால் இது வேகட்டும் இது வெந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஏன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக இது கூட விஜிடேபிள் ஆட் பண்ணும் உங்களுக்கு ராஸ் ஸ்மெல் வரும் இப்போ இது நல்ல பொடிமாஸ் மாதிரி உங்களுக்கு நல்லா வந்து வெந்திருச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இதே கடாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது எக்கு வந்து நம்ம இது பண்ணது தான் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் அந்த கடாயிலே பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண வேண்டாம் எக் பொடிமாஸ் பண்ண மாதிரி தான் அது இப்போது ஆயில் விட்டுக்கிறோங்க தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க இந்த வெஜிடேபிள்ஸ் பேக்கிற அளவுக்கு ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வேக விட வேணாம் ஏன்னா நம்ம ஒரு ஒரு விஜிடபிள் ஆட் பண்ணும் போது இந்த ஆனியன் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃப்ரை ஆகிடும் இது கூட பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க ஏன்னா அது கொஞ்சம் வேக வந்து லேட் ஆகும் அது மாதிரி ஃப்ரைட் ரைஸில் எல்லா வெஜிடபிளுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அளவுக்கு வெந்தால் போதுங்க பாதி வெந்தால் போதும் இதோட சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து கோஸ் போட்டுக்கோங்க கோஸ் போட்டு அதே மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம்லாம் வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் வதக்கிட்டால் போதும் அது கூட கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க கார்ன் வந்து நான் வேகம்லாம் வைக்கலை அப்படியே பச்சை கார்ன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் சாப் பண்ணி வச்சு கேரட் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு முப்பது செகண்ட் வதக்கினா போதும் உங்களுக்கு இந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லா எல்லாம் நம்ம போட்ட கேரட் பீன்ஸ் எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் டோட்டலாக வதங்கினா போதும் இதிலே நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம் சோயா சாஸ் வந்து ஹாஃப் ஸ்பூன் போதும் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க சில்லி சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே மாதிரி டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு ஸ்வீட் தேவைன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் ஃபைனலாக இதில் செக் பண்ணும் போது அப்போ சாஸ் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசினஸ் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பெப்பர் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை இப்போ ஓரளவுக்கு நம்ம விஜிடபிள்ஸ் வந்து வெந்திருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு வெந்திருக்குங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு அந்த குடமிளகாவும் பூண்டும் நீங்கள் கடைசியாக தான் ஆட் பண்ணுறோம் அதாவது எல்லா விஜிடபிள்ஸ் நல்லா ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம குடமிளகா ஆட் பண்ணுறோம் குடமிளகாய் முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னால் அது சீக்கிரமாக வந்து கொலைஞ்சிடும் இப்போது குடமெளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து பாயில் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கோங்க ரைஸ் ஆட் பண்ணும் போது நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது கேஸ் ஆனில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வெஜிடேபிள் வதக்கம்போது நீங்கள் கேஸ் ஆன்ல இருந்ததுன்னா போதும் இப்போ நம்ம ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக தான் அந்த எக்கை ஆட் பண்ணப் போகிறோம் இந்த எக்கை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட்டும் ஸ்பைசினஸ் செக் பண்ணிக்கோங்க ஸ்பைசினஸ்க்கு நீங்கள் இந்த இடத்துல சில்லி சாஸ் இல்லைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சால்ட்டோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியனை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு ரைஸ் வந்து உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இல்லை இந்த கார்ன் போடும்போது உங்களுக்கு நல்லா வந்து இந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி எக்கும் நம்ம வந்து ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வந்து வெந்திருக்கு இந்த எக் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்டரெண்ட் ஸ்ட்ரீயில் தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்